கரூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார் எனக்கு வயசு வந்து அறுபத்தி ஒம்போது நடக்குதுங்க சார் நானும் நிறைய இடத்துல ஜோதிடம் பெரிய பெரிய அவங்க தான் பார்த்தேன் சார் என்னுடைய எதிர்பார்ப்பு தீர்வு எதுவுமே எங்கேயுமே சரியாக கிடைக்கலங்க சார் இந்த சூழ்நிலையில்தான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சரி இதோ ஒரு இறுதியாக இருக்கட்டும்னு ஆஃபீஸ் மூலியமாக கன்சல்டிங் பண்ணேன் சார் வாய்ப்பு கொடுத்தாங்க சார் தான் எனக்கு பலன் சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு பேசிக் கிளாஸ்ல ஜாயின் பண்ணு ஜாயின் பண்ணிடுங்க ஃபீஸ் எல்லாம் வாங்க வாங்க வேண்டாம்னு ஸ்டாஃபு கிட்டையும் சொன்னாங்க எனக்கு இப்போ ஒரு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க சார் இது எனக்கு ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன் சார் அவர் சொன்ன மாதிரி நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சாருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல சார் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு வரமா கொடுத்துருக்குறாங்க சார் ஒன்று வார்த்தையை வர மாட்டேங்கிறேங்க சார் இப்போ நான் படித்ததில் வந்து சார் நான் உணர்ந்தது வந்து சார் எல்லா எல்லா நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் சார் எல்லா நிகழ்வுகளுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டேங்க சார் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்க மன மனப்பூர்வமாக மன்னிப்பு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறேன் சார் ஒவ்வொரு இதுக்கும் அந்த மாதிரி இருக்கிறேன் சார் நான் பார்த்த ஜாதம்னா வெளியில எப்ப போய் யாருக்கும் பார்க்கல சார் என் குடும்பத்தில் மட்டும் பசங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் சார் பையனுங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தொழிலில் நஷ்டம் தடைகள் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது அது என்னன்னு பார்க்கும்போது அதுக்குண்டான விடைகள் கிடைச்சது சார் அதுக்கு உண்டான வழிகளை பசங்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நம்ம போகணும் அப்பதான் பெரிய ஒரு விரயத்தை தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கைடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிற சார் அதே மாதிரி ஒரு பேத்திக்கு ஒரு திருமணத்துக்கான ஒரு காலம் ஒரு இன்னொரு ஒன்னு ஒன் இயருக்கு அப்புறம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கிறா சார் இது எல்லாமே எல்லாம் பிடிச்சிருக்கு சார் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குது சார் அப்புறம் இது சாப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளெல்லாம் போய் பார்க்கும்போது அது ஒரு பெரிய துல்லியமாக சரியா இருந்தது சார் அது சாப்ட்வேர் இல்லைன்னா அதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது சார் அது ஒரு பெரிய மிகப்பெரிய பொக்கிசமாக எனக்கு சாஃப்ட்வேர் இருக்குது சார் கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தை எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு செகண்ட்ல அப்படி போனோம்னா எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது சார் அது ஒரு பெரிய வாய்ப்பு சார் நமக்கு பெரிய வர்பரசாத மாதிரி இப்ப சாரை பத்தி நம்ம சார் இப்ப சார் பேசிக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி உட்காந்து அவர் சார் உன்ன பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது சார் அவருக்கு முன்னாடி இருந்தா ஒரு பிரபஞ்சத்துக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ள ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு சார் அவ்வளவு ஒரு இதான் அந்நியமா அவ்வளவு இதா இருக்குது சார் சார் சொல்லுவாங்க எல்லா மனிதருக்கும் ஒரு நூத்தி இருபது ஆண்டு காலம் ஆயில் அப்படின்பாங்க சார் அது மாதிரி சாருக்கு இந்த நூத்தி இருபது ஆண்டு காலம் ஆயு ஆயுல வந்து ஆரோக்கியமா இருக்கிறவங்க உங்க சார்பா என் சார்பா எல்லாரும் சார்பாவே இறைவன்கிட்ட வேண்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் சார் மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு முறை சாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்